ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரோட்டு கடை காளான் மசாலா தான். அதுக்கு நான் இப்போது 1/4 கிலோ அளவு கோஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, 1 கப் மைதா, அப்புறம் 1/4 கப் வந்து இது கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அந்த கோஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கோஸில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறம் பகோடா வந்து போடும்போது ஆயில் உறிஞ்சிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு எண்ணெய் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் பாதி நம்ம செய்யும் போதே பசங்க காலி பண்ணிடுவாங்க. இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே என்ன பண்ணலாம்னா கெச்சப் வச்சுக்கலாம். கெச்சப் வச்சு இந்த பகோடாவையும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்படியே இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பகோடா வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நம்ம போட்டுட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம காளான் மசாலா செஞ்சிடலாம். கடாயை வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுனா காஷ்மீர் மிளகாத்தூள். நான் இப்போ இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு காளான் மசாலாவுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு, கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் 1/4 கப் தண்ணியில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி ஊற்றிட்டேன். அப்போ தான் அந்த திக்காக வரும் இல்லைங்களா, அந்த மசாலா கிரேவி மாதிரி வரும். இப்போது நம்ம அந்த தண்ணி கொதிச்சிருச்சு, கூடவே அந்த பகோடாவை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பகோடா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதை உடச்சி விடுற மாதிரியே பண்ணி விடுங்க. சூப்பராக அந்த மசாலா ரெடி ஆகிடும். இப்படியே கலரிட்டே இருந்தோன்னா ஒரு திக்கான கன்சல்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரோட்டு கடை காளான் ரெடி. இப்போ அழகாக சர்வ் பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.